ஐ நோ தட் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து ஒரு ஹாப்பி நோட்டில் ஒரு ஒரு சந்தோஷத்தில் வந்து ஃபுல் நைட் வந்து நான் தூங்காமல் இருந்தேன். அவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்குது. நான் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இந்த ப்ரீட் தான் வேணும், இந்த கலர் தான் வேணும்னு ரொம்ப 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 ஸ்பெசிஃபிக்காக இருந்து வெயிட் பண்ணி, ஸோ அந்த பெட் வந்து பெங்களூர்லேருந்து இப்போ வந்துட்ருக்காங்க. ஸோ நாங்கள் வந்து சேம் ஸ்வீட் ட்ரெஸ் கோடில் அவங்கள ரிசீவ் பண்ண போகிறோம். அவங்க வேறு கலர், ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் ஒயிட்டில் கிளம்பிட்டோம். அண்ட் என்ன ப்ரீடாக இருக்கும், என்ன கலராக இருக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் கெஸ் பண்ணுங்கள். அண்ட் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, அதை எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரில. எனக்கு ஜென்ரலாக பெட்ஸ் பிடிக்கும், அண்ட் பெட்ஸ் வந்து நான் நிறையா வளர்த்திருக்கேன் தான். பட் வந்து ஆனால் இந்த பெட் வந்து இட் இஸ் நம்ம ரொம்ப வெயிட் பண்ணி கிடைக்கிற ஒரு விஷயம் அந்த மாதிரி அமைஞ்சிருச்சு. அண்ட் ஜென்ரலாக நம்மளோட ஒரு பெரிய பார்ட் ஆஃப் ஹாப்பினஸ், அதாவது இன்றைக்கி வந்து நான் இவ்வளோ நேரம் வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருந்தேன் அப்படின்னா ஜென்ரலாக பெட்ஸ்க்கு வந்து அதில் ஒரு பெரிய பங்கு இருக்குது. ஸோ நான் நம்புகிறேன் ஒரு பெரிய ஏதோ நல்ல விஷயம் நடக்க போகிற மாதிரி இருக்குல்ல கிறிஷ். எங்க கிறிஷும் ரொம்ப 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 எக்ஸைட்டடாக இருக்கான். ஸோ நாங்கள் போய் இப்போ வந்து கிட்டனை வந்து எடுத்துகிட்டு வாங்க சொல்லிட்டேன். சரி ஓகே, நாங்கள் போய் எடுத்துகிட்டு வந்துடுறோம். சரி பாய் பாய். அதாவது நம்ம ஹீரோ வந்து ஹீ இஸ் ஆல் தி வே ஃப்ரம் கர்நாடகா. இப்போ வந்து கோயம்புத்தூரில் நிறைய பெட் ஷாப்ஸில் வந்து இந்த மாதிரி ப்ரீடிங் பண்ணுறவங்க கூடலாம் டைப் வச்சுருப்பாங்க. பாருங்கள், இவர் தான் நம்ம ஹீரோ. நான் இப்போ தான் ஃபஸ்ட் அவரை நேரில் பார்க்குறேன். இந்த செகண்ட் தான் நம்ம ஹீரோவை வந்து நான் நேரில் பார்க்குறேன். ஸோ இந்த ஷாப்பில் தான் நம்ம எடுத்தோம். ஸோ இந்த மாதிரி இவங்க தான் எனக்கு வந்து ரெஃபர் பண்ணாங்க. ஸோ வந்து நான் பியோர் பிளாக், ஜெட் பிளாக்காக வெயிட் பண்ணேன். நம்மளுக்கு கோயம்புத்தூரில் வந்து கிடைக்கல. ஸோ அதனால் அவங்க சஜஸ்ட் பண்ணாங்க கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டேன். அண்ட் நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் ஃபுட்டு ப்ளஸ் அவரோட கேஜு, அவருக்கு கோம் பண்ணுறதுக்கு ப்ரஷ்ஷு அண்ட் ஃபுட் பவுல் இதெல்லாம் வந்து எடுத்துகிட்ருந்தேன். எனக்கு உண்மையாக இப்போ வாய்ஸ் கொடுக்கும்போது கூட மற்ற வீடியோஸ் எடிட் பண்ணுறதுக்கும் இதுக்கும் எனக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த கேஜ் பாருங்கள், இது உண்மையாகவே அஃபோர்டபுளாக இருந்தது எனக்கு. நல்ல பெரிய சைஸ், அதாவது நம்ம ஹீரோ கம்ப்ளீட் க்ரோத் அந்த அடல்ட் ஸ்டேஜ் வந்தால் கூட நம்ம வந்து இதில் அவரை வந்து வச்சுக்கலாம். அந்தளவுக்கு நல்ல பெரிய கேஜாக இருந்தது. 3200 ருபீஸ் சொன்னாங்க. ரேட்டும் வந்து கொஞ்சம் ஃபைனல் பண்ணி எனக்கு ரெடியூஸ் பண்ணாங்க. ஃபைனல் பில்லையும் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணாங்க. இது வந்து இம்போர்ட்டட் குவாலிட்டி, சைனா பீஸ்ன்னு சொல்லுவாங்க. நல்லா இருந்தது, வெயிட்டும் நல்லா ஹெவி வெயிட்டாக இருந்துச்சு, அதனால் நான் எடுத்துக்கிட்டேன். அதான் நான் சொல்கிற மாதிரி மற்ற வீடியோஸ்க்கு வாய்ஸ் கொடுக்குறக்கும் இதுக்கும் வந்து எனக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. மனசு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இப்போ வாய்ஸ் கொடுத்துட்டு இருக்கும்போது கூட ஹீரோ வந்து என் காலில் விளாண்டுட்டுருக்கான், புறுபுறு பண்ணி விளாண்டுட்டுருக்கான். ஒரு லைவ்லினஸ் வந்து லைஃப்பில் வந்து வந்த மாதிரி எனக்கு இருக்குது. நான் ஆக்சுவலி ஒரு கிறிஷோட அந்த இது என்ன சொல்லுவாங்க, அது இவனுக்கு வரமாட்டேங்குது டக்கு. அவன் பேபியாக இருக்கும்போது யூஸ் பண்ண அந்த பேஸ்கெட் எடுத்து வச்சுருந்தேன் லைக் நம்ம ஹீரோ ரிசீவ் பண்ணுறதுக்கு. பட் வந்து அவசரத்தில் அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் வந்து நான் மறந்துட்டேன். அதனால் ஒரு பாக்ஸில் வந்து பேக் பண்ணாங்க அவரை. ஹோல்ஸ் எல்லாம் போட்டு நாங்கள் இப்படி பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு வந்து வெயிட் பண்ணவே முடியல, அவரை கையில் எடுத்துட்டேன். அப்படி ஒரு க்யூட்னஸ், அதாவது ஒரு குழந்தை எடுத்து அவர் அம்மாவுக்கு தெரியும், குழந்தை கையில் எடுத்து நம்ம ஷோல்டர் மேலே போட்டால் ஒரு ஃபீல் ஒன்று வரும், அது வந்து எனக்கு வந்துச்சு. அண்டு ஹீரோ காது பின்னாடி பார்த்திங்கன்னா லைட்டாக ஹேர் இல்லாத மாதிரி இருந்தது, ரெண்டு காது பின்னாடியும். அப்போ நான் அவங்கக்கிட்ட கேட்டேன், இது என்ன, இதான் இன்ஃபெக்ஷனாக சொல்லுங்கள், நான் டாக்டர்கிட்ட கூட்டு போகிறேன். அப்போ கூட டாக்டர்கிட்ட கூட்டு போகிறேன்னு சொன்னேனே தவிர எனக்கு வேண்டாம் இந்த அந்த மாதிரி நான் யோசிக்கவே இல்லை. அவங்க சொன்னாங்க ஆக்சுவலி நெயில்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும், அப்போ வந்து காது பின்னாடி வந்து அது ரப் பண்ணுறனால அங்கே மட்டும் ஹேர் ஃபால் ஆகிருக்கு அப்படின்ட்டு ஒரு ஆயின்மெண்ட் கொடுத்தாங்க. ஹேர் க்ரோத் ஆகிடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பார்க்கலாம், உங்களுக்கு ஏதாவது அதை பற்றி தெரிஞ்சாலும் சொல்லுங்கள். நெயில்ஸ் எல்லாம் இப்போ ட்ரிம் பண்ணுறதுக்கு பாவமாக இருக்கு, ஆனால் நல்லா ஷார்ப்பாக வச்சுருக்கான் நெயில்ஸ் எல்லாம். அப்புறம் நான் கேப் ஏறிட்டேன். பார்த்தீங்கன்னா சரியான வால் பண்ணிட்டு இருந்தான் அவன் கேப்குள்ளே. அந்த பாக்ஸ்குள்ளே இருக்கவே மாட்டேன்னு சொல்லி அழகாக அவரே வந்து வெளியே வந்து எட்டி பார்த்து சவுண்ட் கொடுத்து என்கிட்ட வந்தார். அது வரைக்கும் மியோ மியோ மியோன்னு சவுண்ட் கொடுத்துட்டே இருந்தான்.
மடியில் எடுத்து வச்சு அப்படியே அவனை பேம்பர் பண்ணணும்னு சுத்தமாக சவுண்ட் இல்லை. இதை மறுபடியும் சொல்கிறேனே, லைக் எனக்கு வந்து அந்த செகண்ட் பேபியோட ஆசை ஜாஸ்தி இருந்துச்சு. பட் என்னோடய ப்ரொஃபஷன்னால் என்னால் அதை யோசிச்சு கூட பார்க்க முடியல. பட் வந்து இப்போது எனக்கு என்ன சொல்லலாம், இன்னும் அந்த ஒரு ஃபீல் எனக்கு வருது. ஏன்னா அவ்வளோ ஒபீடியண்ட்டாக க்ளோஸாக இருக்கான். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் தூங்குறான், கொஞ்சம் நேரம் எழுந்திருக்கிறான். ஆக்சுவலி அந்த பெட் ஷாப்லேருந்து நம்ம பார்லருக்கு வர்றதுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட லைக் ஒரு 40 மினிட்ஸ் ஆகும். அவினாட்சி ரோடில் இருக்குது அந்த பெட் ஷாப். ஸோ வந்து அவனுக்கு புதுசாக இருக்கும், நைட்டும் ட்ராவல் பண்ணி வந்திருக்காரு சார் கர்நாடகாவிலேருந்து. பார்லருக்குள்ளே வந்தோடனே எல்லாருக்கும் ஒரே குஷி அவரை பார்த்த உடனே. அந்த டைம் பார்த்தீங்கன்னா ரக்ஷனா வந்திருந்தாங்க, செமினாருக்கு மாடலாக வரப்போகிற ரக்ஷனா வந்து ஃபேஷியல் அண்ட் மெஹந்திக்கு வந்திருந்தாங்க. எல்லோரும் நம்ம ஹீரோவையே தான் பார்த்துட்டு இருந்தாங்க. எல்லாருக்குமே ஒரு பெட்னா வந்து தனியே ஒரு ஆசை தான். அதுக்கப்புறம் தூங்கிட்டான், லைக் அப்படியே பாருங்கள் ஒரு ஒரு குழந்தை தூங்குற மாதிரியே இருந்துச்சு. அப்புறம் நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். கிருஷ்குட்டி நான் தான் உள்ளே எடுத்துகிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். அவ்வளோ குஷி கிருஷ்க்கு. கிருஷ்க்கு ஜென்ரலாகவே பெட்ஸ் ரொம்ப பிடிக்கும். இங்கே சும்மா ஒரு என்ன சொல்லலாம், ஒரு ஒரு குட்டி கோழி குஞ்சு கையில் கொடுத்தீங்கன்னா கூட அவன் அதை அப்படி பார்த்துப்பான். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் கிருஷ்ஷு. எல்லாரோடையும் ஈஸியாக மிங்கிள் ஆகி ரொம்ப அஃபெக்ஷனேட்டாக இருப்பான் ஜென்ரலாகவே கிருஷ். அவனுக்கு பெட்டுங்கும் போது அதுவும் கிட்டன்ஸ்னால் அவனுக்கு ரொம்ப இஷ்டம். பாருங்கள் அவ்வளோ சந்தோஷம் எல்லாருக்குமே. கிருஷ்க்கு கிளாஸ் இருந்தனால என் கூட அங்கே வந்து பெட் ஷாப் வர முடியல சடனாக. அதனால் அவன் நேரில் பார்த்தப்போ ரொம்ப குஷியாயிட்டான். ஒரு 5 மினிட்ஸ் வந்து நம்ம ஹீரோ அப்படியே தேடிட்டே இருந்தார், என்ன பண்ணுறோம் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு. க்யூட்டாக ஒரு நேம் வந்து செலக்ட் பண்ணுங்கள், நாங்களும் யோசிக்கிறோம். அடுத்த வீடியோவில் வந்து நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு நேமிங் செரிமனி ஃபங்க்ஷன் வச்சிடலாம். அப்படியே ஒவ்வொரு ரூமாக போய் பார்த்தாரு எங்கே வந்திருக்கோம் என்ன இருக்குது ஏது அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது லைக் நம்ம இவ்வளோ நாள் எப்படி இருக்கோம்னா ஒர்க்கு அப்புறம் வந்து ஃபோனு காமெண்ட்ஸ் எப்படி இருக்குது மற்ற வீடியோஸ் வந்து பார்க்குறது அதுக்கெலாம் டைம் இல்லை. பட் சும்மா சும்மாவது ஸ்க்ரால் பண்ணிகிட்டே இருப்போம். இப்போ வந்து கை ஃபோனுக்கே போக மாட்டேங்குது டு பி ஹானஸ்ட். என்ன பண்ணுறான், எங்கே போகிறான், எல்லா இடத்துக்கும் போகிறாரு சாரு போய் பார்க்குறாரு அந்த மாதிரி. அப்புறம் பசியில் இருப்பான்னு சொல்லிட்டு ஃபுட்டு வச்சேன். ஃபஸ்ட்டு அவன் சாப்பிடல, ஒரு 5 மினிட்ஸ் வந்து ஃபுட்டு சாப்பிடல, தண்ணி மட்டும்தான் குடித்தான். ஃபுட்டு வந்து ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு சாப்பிடல. அவங்க வேறு பிராண்ட் ஃபுட் வச்சுருப்பாங்க போல். ஒரு 5 மினிட்ஸ் ஆகட்டும்னு சொல்லிவிட்டு நான் விட்டுட்டேன். தண்ணி மட்டும் குடித்தான், பாவமாக இருந்துச்சு, ரொம்ப தாகமாக இருந்திருப்பான் போல். ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து என்ன நல்லா திங்ஸ் வாங்கினேன், என்ன ஃபுட் வாங்கினேன் அப்படிங்கிற எல்லாமே, அவனோட எல்லா ஆக்சசரிஸ் எல்லாம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எனக்கு வந்து ஆக்சுவலி ஷூட் பண்ணவே வந்து லைக் ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது. அண்டு நான் அதை ஷூட் பண்ணும் அப்படிங்கிற ஃபோக்கஸை விட அவனை பார்த்துட்டே தான் கண் இருக்குது. எனக்கு லென்ஸை ஆன் ஆஃப் பண்ணுறேன்னா அந்த கான்ஷியஸ், மேபி எனக்கு ஒரு 2-3 டேஸ் ஆகுமோ என்னமோ. பட் நான் உங்களுக்கு ரெகுலராக அவனோட சேஷ்டையெல்லாம் ஷூட் பண்ணி போஸ்ட் பண்ணுறேன். வீக்லி ஒன்ஸாவது அவனை பற்றின வீடியோ வந்து வரும் நம்ம சேனலில். சிபிஐ ஆஃபீஸர் மாதிரி எல்லா எண்டுக்கும் போகிறாரு. இந்த சந்து புந்து எல்லாம் பூந்து பூந்து பார்க்குறாரு. குட்டி ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் கிடச்சா கூட அது கூட விளையாடுறான், அவ்வளோ க்யூட்டாக விளையாடுறான். இதனால தான் சொல்கிறாங்க லைக் வந்து வீட்டில் ஒரு பெட் இருக்கணும் கண்டிப்பாக அப்படின்னு. அதுவும் என்னோடய ஆசை வந்து பியார் ஜெட் பிளாக் வேணும் 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 அப்படின்னு. இப்போ பியூர் ஜெட் பிளாக்காக இருக்கான், வளரும் போது கலர் சேஞ்ச் ஆகுதா இல்லை தான் மல்டி கலர் வருதான்னு தெரியல. இங்கே பாருங்கள் வாசலெல்லாம் போய் கிருஷ் கிளம்புறான். ஒரு 20 மினிட்ஸ் தான் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட கிருஷ் கூட இருந்தான். அவங்கெல்லாம் போகும், இவனும் கீழே இறங்கி போய் பார்க்குறான். அண்ட் எல்லா இடத்துலையும் ரவுண்ட் அடிச்சுட்டே இருந்தான். நான் உங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறக்காக ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன். பாருங்கள் செட் ஆகிட்டான். ஒரு 20-30 மினிட்ஸ்லேயே ஹீ இஸ் நார்மல் நம்ம வீட்டில். ஸோ இப்போ வரைக்கும் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்க எல்லாருக்கும் நன்றி, லவ் யூ. இனி அடுத்தடுத்து நம்ம ஹீரோ பற்றின
வீடியோஸ் நம்ம சேனலில் வரும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.